Example 6.42, for the production function P is equal to 4 into L power of 3 by 4, K power of 1 by 4, verify Euler's theorem கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ்ல செஞ்ச சேம் ப்ரொசீஜர் தான் இதெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். Euler's theorem ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்ம ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் நம்ம காட்டணும். ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்றது எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கம்மா டிஒய் இஸ் ஈக்குவல் டு டி பவர் ஆஃப் என் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய். அண்டோட Euler's theorem ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு என் எஃப். இது எப்போன்னா எஃப் இஸ் அ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது Euler's theorem ஃபார்முலா அப்ளை பண்ணுறது. பட் இந்த பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்க்கு பேரில் இங்கே பின்னு கொடுத்துருவாங்க. அப்போ பி இஸே ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் நமக்கு வரும் ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுறப்போ. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்த கொஸ்டின் வைஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல் அண்டு கேன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் காமா ஒய்னு இருக்கும், இந்த இடத்துல எல் அண்டு கேன்னு இருக்குது. அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த ஃபங்க்ஷனில் பி ஆஃப் எல் காமா கே நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். கொஸ்டின் வைஸாக 4 இன்ட்டு எல் பவர் ஆஃப் 3 பை 4 கே பவர் ஆஃப் 1 பை 4 என்ட்ரி பண்ணுங்கள். ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் சம் பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் நம்ம போடும்போது எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் டி எக்ஸும் ஒய்க்கு ரீப்ளேஸ் ஆஃப் டி ஒய்னு என்ட்ரி பண்ணுவோம். பட் இந்த பார்த்தோம்னா எக்ஸ் அண்டு ஒய்ன்று நமக்கு எல் அண்டு கேவாக இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணுவோம்னா டிஎல் அண்டு டிகே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பி ஆஃப், ஸோ எல்லுக்கு பதிலாக இந்த இடத்துல டிஎல்லும் கேக்கு பதிலாக என்ன பண்ணுன்னா டிகேவும் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஸோ அங்கே கொஸ்டினில் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ் அண்டு ஒய்னுக்கும் எக்ஸுக்கு பதிலாக டி எக்ஸும் ஒய்க்கு பதிலாக டி ஒய்னு என்ட்ரி பண்ணுவோம். பட் இதில் எல் இருக்கிறனால எல்லுக்கு பதிலாக டிஎல் கேக்கு பதிலாக டிகேன்னு என்ட்ரி பண்ணுறோம். இதில் என்ட்ரி பண்ணுறப்போ நம்ம கொஸ்டினே ரிப்பீட் ஆகணும், வித் டிகிரியோடு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு எல்லுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் டிஎல் த ஹோல் பவர் ஆஃப் 3 பை 4 கேக்கு ரீப்ளேஸ் ஆஃப் டிகேன்னு என்ட்ரி பண்ணுங்கள் த ஹோல் பவர் ஆஃப் 1 பை 4. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பவரில் இருக்கிறத 3/4 டிஎல்லுக்கு காமன், அப்போ டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதாவது 4 இன்ட்டு டி பவர் ஆஃப் இதை 3/4 இன்ட்டு எல் பவர் ஆஃப் 3/4 மாற்றிக்கலாம். அதே மாதிரி டிகே த ஹோல் பவர் ஆஃப் 1/4 இங்கே இருக்கிற பவர் நம்பர் இது ரெண்டுத்துக்கும் காமன். இப்போ இதுலேருந்து டி பவர் ஆஃப் 1/4 இன்ட்டு கே பவர் ஆஃப் 1/4 நம்ம மாற்றிக்கலாம். இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா 2 டி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ பேஸ் சேமாக இருக்கும்போது ஒரே ஒரு பேஸ் மட்டும் நம்ம என்ட்ரி பண்ணலாம். ஸோ ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர், அப்போது டி பவர் ஆஃப் 3/4 டி பவர் ஆஃப் 1/4. ஸோ அப்போ ரெண்டு பேஸுக்கு ஒரு பேஸ். அப்போது இந்த மாதிரி என்ட்ரி பண்ணுறப்போ பவர்ஸ் நம்மளத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 1/4 நீங்கள் ஆட் பண்ணுறப்போ 4/4 வரும். அப்போ ஆன்சர் நமக்கு 1 வந்துடும். ஸோ 3/4 1/4 ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ 3/4 ப்ளஸ் 1/4 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா டினாமேட்டர் சேம் ஆகுது. அப்போ ரெண்டு ஃபோருக்கு ஒரு 4, நியூமரேட்டர் 3+1 4 4/4 கேன்சல், ஆன்சர் 1. அந்த 1 தான் இதில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு எல் பவர் ஆஃப் 3/4 கே பவர் ஆஃப் 1/4 கிடைக்கும். இப்போ இதிலேருந்து டி பவர் ஆஃப் 1 4 இன்ட்டு எல் பவர் ஆஃப் 3/4 கே பவர் ஆஃப் 1/4 எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நேம் வந்து பி ஆஃப் எல் கம்மா கே நம்ம கொடுத்துருப்போம். இது எதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் டிஎல் டிகேயோட கண்டினியூஷன். இட் இஸ் எ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். அப்சர்வ் பண்ணி பாருங்கள், இங்கே எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கம்மா டிஒய்யா, இது பி ஆஃப் டிஎல் கம்மா டிகே இஸ் ஈக்குவல் டு டி பவர் ஆஃப் என், இது டி பவர் ஆஃப் 1, எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் இது பி ஆஃப் எல் கம்மா கே. ஸோ இந்த கரெக்டாக ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஃபார்மெட்டில் கிடச்சிக்குது. அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பி ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால பி இஸ்ஏ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். அவரோட டிகிரி பார்த்தீங்கன்னா டி பவரில் என்ன பாருங்க 1 இருக்குது, அப்போ டிகிரி வந்து 1 வந்துடும். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா தேர்ஃபோர் பி இஸ்ஏ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி இஸ் 1. ஸோ டி மேலே பவர் என்ன இருக்குது 1, ஸோ அதுதான் நமக்கு டிகிரி. இப்போ Euler's theorem ஃபார்முலா ஃபார்முலா பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு என் எஃப். ஸோ இந்த எஃப்ன்றது நமக்கு ஃபங்க்ஷன். பட் இதெல்லாம் கொஸ்டின் இல்லை, நம்ம பி தான் நமக்கு ஃபங்க்ஷன். அப்போ இந்த Euler's theorem ஃபார்மில் எஃப்க்கு பதிலாக நம்ம பின்னு என்ட்ரி பண்ண வேண்டியது தான். அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு டோ பி டிவைட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் இந்த இடத்துல எக்ஸ் வராது, நமக்கு என்ன வரும்னா இந்த இடத்துல எல் அண்டு கே. ஏன்னா நம்ம கொடுத்த கொஸ்டினில் எல் அண்டு கே வேரியபிள் இருக்கிறதுனால இங்கே எக்ஸ் என்ட்ரி பண்ணக்கூடாது, எல் தான் என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எல் இன்ட்டு டோ பி பை டோ எல். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல எல். அதே மாதிரி இதெல்லாம் கொடுத்த ஃபங்க்ஷன் எஃப் இல்லை, நமக்கு பி இருக்கிறதுனால இதை எல் இன்ட்டு டோ பி பை டோ எல் என்ட்ரி பண்ணிட்டேன். ப்ளஸ் அதே மாதிரி ஒய்ன்றது நமக்கு என்னவாக இருக்குன்றதில் கேவாக இருக்குது, எக்ஸ்ன்றது எல், ஒய்ன்றது கே. அப்போ இந்த இடத்துல கேன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து கே இன்ட்டு
dou p by p into the function namak divided by dou y. So y into namak in that line k. Apo dou p by dou k is equal to formula patina nf. N f into the function. Namak put the function the p. Another p in entry panigla. Ipo namak answer pan complete ago. There are n degree another. 1 தான் இல்லை என்ட்ரி பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா L இன்ட்டு டோ பி பை டோ எல் ப்ளஸ் கே இன்ட்டு டோ பி பை டோ கே இஸ் ஈக்குவல் டு என்னோட வேல்யூ 1 இன்ட்டு பி பி. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆயிலர் தியரம் ஃபார்முலா வைஸை நம்ம அப்ளை பண்ணி செம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்த ஆன்சர் நம்மளே வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை வெரிஃபிகேஷன் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி சம்மு தான் நம்ம எக்ஸசைஸ்லும் எக்ஸாம் சம்மில் ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் செஞ்சுருப்போம். இப்போ பாருங்கள் கொடுத்த கொஸ்டின் வந்து பி டம் என்ட்ரி பண்ணலாம். பி இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எல் பவர் ஆஃப் 3/4 கே பவர் ஆஃப் 1/4 என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ இந்த ஆயில சிறப்பு ஃபார்முலேஸாக அப்ளை பண்ணுறப்போ டோ பி பை டோ எல் தேவைப்படுது. ஸோ இதுலேருந்து டோ பி பை டோ எல் என்ட்ரி பண்ணலாம். ஸோ இது மூணுமே ப்ராடக்ட் தான். இப்போ 4ன்றது கான்ஸ்டன்ட்டு, எதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் பார்ஷியலி, எல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் என் ஃபார்முலா வைஸை அப்ளை பண்ணுறப்போ என் எக்ஸ் பவர் ஆஃப் என் மைனஸ் அந்த ஃபார்முலா வைஸை அப்ளை பண்ணுறப்போ என்ன கிடைக்கும், இது 3/4 எல் பவர் ஆஃப் 3/4 மைனஸ் 1 கிடைக்கும். அண்டு இது கே பவர் ஆஃப் 1/4ன்றது கான்ஸ்டன்ட், இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 இந்த மல்டிபிள் 4 டிவைட் 4 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு எல் பவர் ஆஃப் 3/4 மைனஸ் 1. டிவிஷன் எதுமாரிலாம் 1 அர்த்தம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 1 இன்ட்டு 3 ஒன் இன்ட்டு 4 த்ரீ மைனஸ் 4 என்ன கிடைக்கும், மைனஸ் 1 வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 1 4 4 வந்துடும். ரிமைனிங் இருக்கிறது கே பவர் ஆஃப் என்னது 1/4. இது டோ பி பை டோ எல்லோட ஆன்சர். பட் ஆயில் சிறப்பு ஃபார்முலா வைஸை பார்த்துட்டு எனக்கு பாருங்கள் எல் இருக்குது, அப்போ எல்லோட இன்ட்டு பண்ணும். ஸோ எல் இன்ட்டு டோ பி பை டோ எல் என்ட்ரி பண்ணுங்கள். வர ஆன்சர் எல்லோட இன்ட்டு பண்ணலாம். ஸோ எல் அப்படியே வச்சுக்கிட்டேன். டோ பி பை டோ எல் இது நேரம் 3 இன்ட்டு எல் பவர் ஆஃப் 1/4 இன்ட்டு கே பவர் ஆஃப் 1/4ன்றது என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லோட நம்ம என்ன பண்ணோம், இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் சேமாக இருக்கும்போது பவர் நம்மளுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 அப்படியே வச்சுங்க. ஸோ 2 எல்லுக்கு 1 எல் என்ட்ரி பண்ணிக்கிறேன். பவர்ஸ் நம்பர் ஆட் பண்ணுறப்போ இது பவர் இது மாதிரி 1 அர்த்தம். அப்போ 1 - 1/4 என்ட்ரி பண்ணிக்கலாம். ரிமைனிங் வந்து கே பவர் ஆஃப் 1/4 அப்படியே என்ட்ரி பண்ணிக்கிட்டேன். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் பாருங்கள். ஸோ இதில் இந்த 3 இன்ட்டு எல் பவர் ஆஃப் கீழே இது மாதிரிலாம் 1 அர்த்தம். இதை கிராஸ் மட்டிலே பண்ணுங்கள். 1 4 4 1 1 4 1 4 - 1 என்ன கிடைக்கும், 3 வரும். டிவைட் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற டிவைட் நடத்தி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 1 4 4 வரும். இன்ட்டு கே பவர் ஆஃப் என்னது 1/4. இது வந்த ஆன்சர் நம்ம 1 வச்சுக்கலாம். இப்போ ஆயிலர் தியரம் வைஸாக எல் இன்ட்டு டோ பி பை டோ எல் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது கே இன்ட்டு டோ பி பை டோ கே தேவைப்படுது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதுலேருந்து டோ பி டிவைட் பை டோ கே நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம எல்ல டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணது இப்போ கேல டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். இஸ் ஈக்குவல் டு 4 அப்படியே வச்சுங்க. 4ன்றது கான்ஸ்டன்ட்டு. அதே மாதிரி எல் பவர் ஆஃப் 3/4 கான்ஸ்டன்ட்டு தான். ஸோ இதில் எல் பவர் ஆஃப் 3/4 கான்ஸ்டன்ட் நம்ம செய்கிறது கேல பண்ணுறோம். கேல பண்ணுறதுனால 4 எல்லும் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுறோம். இப்போ கே பவர் ஆஃப் 1/4 டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் என் ஃபார்முலா வைஸை அப்ளை பண்ணுறப்போ இது என்ன ஆகுனா 1/4 கே பவர் ஆஃப் 1/4 மைனஸ் 1ன்றது கிடைக்கும். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை 4 எல் பவர் ஆஃப் 3/4 அப்படியே வச்சுங்க. இந்த 1/4 அப்படியே வச்சுக்கலாம். கே 1/4 - 1 பவரில் இருக்குது. டிவைடில் இருக்கிற நம்பர்ஸ் எதுவுமேலாம் 1ன்னு அர்த்தம். இதை கிராஸ் மட்டும் பண்ணுங்கள். 1 இன்ட்டு 1 1 1 4 ஜா 4. இப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கும்னா -3/4ன்றது கிடைக்கும். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் 4 டிவைட் 4 கேன்சல் பண்ணிடலாம். வந்த ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா எல் பவர் ஆஃப் 3/4 கே பவர் ஆஃப் -3/4 நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆயில சிறம் ஃபார்முலா வைஸாக பார்த்தீங்கன்னா டோ பி பை டோ கே பக்கத்தில் கே உடைய இன்ட்டு பண்ணுறாங்க. இப்போ நம்ம கே உடைய இன்ட்டு பண்ணலாம். இதுலேருந்து கே இன்ட்டு டோ பி பை டோ கே இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டோ பி பை டோ கேயோட ஆன்சர் இங்கே இருக்குது. ஸோ எல் பவர் ஆஃப் 3/4 இன்ட்டு கே பவர் ஆஃப் -3/4 இங்கே செஞ்ச சேம் ப்ராசஸ் தான். இப்போ பாருங்கள் பேஸ் சேமாக இருக்கும்போது பவர் நம்மளுக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
So the L power of 3 by 4 apdi entry panniten inda 2 k ku 1 k entry pandren power namba edhimela 1 nu artham 2 k ku 1 k entry panniten so idhula nu power namba start pandrappo 1 minus 3 by 4 nu kadaikum idhayum cross multiply pannunga appo enna kadaikum paருங்க so first L power of 3 by 4 apdi entry pannikalam k power of keela edhimela 1 nu artham cross multiply pannunga 1 4 are 4 1 3 are 3 அப்போ 4 minus 3 நமக்கு 1 வரும் டிவைட் பை கிராஸ் மல்டிப்ளை பண்றப்ப டிவைட் மல்டிப்ளை பண்றப்ப 1 4 ஜா 4 அப்போ இதுல இருந்து l பவர் ஆஃப் 3 பை 4 k பவர் ஆஃப் 1 பை 4 இது நம்பர் 2 னு எடுத்துக்கலாம் சோ ஆயிலர் தியரம் ஃபார்முலா யூஸ் பண்ண ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்றாங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு p என்ற டம் क्वेश्चनே நமக்கு கிடைக்கும் இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிரலாம் இதுல இருந்து 1 plus 2 னு போடுங்க ஃபர்ஸ்ட் 1 ோட ஆன்சர் பாத்தீனா இங்க இருக்குது So, this is the continuation. L into dou P by dou L would answer. Left hand side. So, L into dou P by dou L plus second left hand side. K into dou P by dou K. So, K into dou P by dou K is equal to this is the right hand side. This is the 3 into L power of 3 by 4. K power of 1 by 4 அடுத்து plus இந்த K into dou P by dou K உடன் right hand side term இங்க இருக்கு பாருங்க இதை entry பண்ணிக்கலாம் so இதிலந்து பார்த்தீர்கள்னா L power of 3 by 4 into K power of 1 by 4 நல்லா observe பண்ணி பார்த்தீர்கள்னா ரெண்டுமே ஆட் பண்ணலாம் இது முன்னாடி 3 இது இதுக்கு முன்னாடி 1 முதல்ல பாருங்க இது L power of 3 by 4 இதுவும் L power of 3 by 4 K power of 1 by 4 இதுவும் K power of 1 by 4 அப்புறம் 3 into L power of 3 by 4 K power of 1 by 4 இது 1 into L power of 3 by 4 K power of 1 by 4 ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்போ என்ன கிடைக்கும்னா 4 into L power of 3 by 4 into K power of 1 by 4ன்றது கிடைக்கும் சோ இத ஆட் பண்ணி வந்த ஆன்சர் எதோட क्वेश्चन பாத்தீனா கொடுத்த क्वेश्चनல p என்ற டம்மே நமக்கு ரிபீட் ஆயிருக்கும் அப்ப இத என்ன பண்ணலாம் இத நம்ம p ன்னு எடுத்துக்கலாம் இது எதோட கண்டினியூஷன் பாத்தீனா l into dou p by dou l plus k into dou p by dou k is equal to p சோ இத ஆயிலர் தியரம் ஃபார்முலா வச்சா பாத்தீங்க இங்கே சம் முடிச்சிட்டோம் இதுதான் வரப்போன்னு முன்னாடி சொல்லிட்டோம் இதை வெரிஃபை பண்ணதனால எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குது ஸோ கொடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க எக்ஸாக்டாக நமக்கு இதே தான் கிடச்சிக்கிது ஸோ ரெண்டுமே ஈக்குவல் கடைசியில் என்ன பண்ணலாம் இதை என்ஸ் வெரிஃபைடுன்னு நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம்